சிட்டியோட நீங்க கேட்டிருக்கிறது FM. FM-னா Radio City 91.1. Radio City. நானும் அவரும் ஒரே காலேஜ் தான். இப்ப காலேஜ் முடிச்சு ரெண்டு பேரும் பிரிய போறோம். நான் கூட அவர் இல்லாம மேனேஜ் பண்ணிடுவேன். அவரை பாக்கலன்னா எனக்கு ஒன்றும் பெருசா தெரியாது. பட் ஸ்டில் அவர் தான் எப்படி மேனேஜ் பண்ண போறாருன்னு தெரியல. ஏன்னா அவருக்கு அம்மா கிடையாது. ஏன்னா அவருடைய அம்மா மாதிரி தான் அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அதுதான் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லி சத்யா என்ற தோழி மனசல் பண்ணிருக்காங்க. எஃப்எம் ஓடி இணைந்திருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சரி 91.1. நான் உங்க ரேடியோ சரி லவ் குரு. கண்டிப்பா எங்களுடைய வீட்லாம் அக்செப்ட் பண்ணிக்குவாங்கிற நம்பிக்கையெல்லாம் இருக்குது. பட் ஸ்டில் என்ன, காலேஜ் முடிய போகுது, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, நான் அவருக்கு வேலை கிடைக்கல, மூணு அரியர் வச்சிருக்கிறாரு. ஸோ எப்போ அதெல்லாம் கிளியர் பண்ணி வேலை கிடைச்சி செட்டில் ஆகி வீட்டில் பேசி இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். பட் ஸ்டில் இருந்தாலும் ஒரு டென்ஷன் இருக்குது இல்லை, எப்படி வீட்டில் சொல்கிறதுன்னு தெரியல. அதான் ஏதாவது ஐடியா கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டு மெயில் பண்ணியிருக்கேன். எனக்கு அப்பா இல்லை, அவங்களுக்கு அம்மா இல்லை. ஸோ என்கிட்டேருந்து ஒரு அம்மா என்ன மாதிரியான லவ் கொடுப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு லவ் தான் அவர் எதிர்பார்க்குறாரு. அதே மாதிரி நான் மிஸ் பண்ணக்கூடிய அந்த அப்பாவின் ஒரு அரவணைப்பு, அந்த ஒரு வெப்பம், அது அவர் எனக்கு கொடுத்துட்ருக்கிறாரு. ஸோ அதான் எங்களுடைய காதலின் அடையாளம்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில வார்த்தைகள் இந்த தோழிக்கு ஷேர் பண்ணிக்கலாம்னு தோணுது. இந்த பாடல்களுக்கு பிறகு ஸ்டேடியம் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சரி 91.1. நான் உங்க ரேடியோ சரி லவ் குரு. காலேஜ் முடிஞ்சு பிரிய போறாங்க. சத்யாவும் சத்யா லவ் பண்ணக்கூடிய அந்த நபரும், சத்யாவுக்கு அப்பா கிடையாது, அண்ட் அதே மாதிரி அவங்க லவ் பண்ணக்கூடிய அந்த நபருக்கு அம்மா கிடையாது. பட் சத்யாவுக்கு இப்போ காலேஜ் முடிக்கும் போதே வேலை கிடைச்சிருச்சு, இன்னும் அவருக்கு வேலை கிடைக்கல. ஏன்னா அவர் மூணு அரியர் வச்சிருக்காரு. எப்போ வீட்டில் இந்த காதலை சொல்லலாம், எப்படி சொல்லலாம், அண்ட் ஒரு சில பயம் பதட்டம் இல்லாமல் சத்யாவுடைய மனசுக்குள்ளே இப்போ இயல்பாக வருது. இது எல்லாத்தையும் எப்படி கடந்து வருது அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருந்தாங்க. எஃப்எம் ஓடி இணைந்து இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சரி 91.1. நான் உங்கள் ரேடியோ சரியில் இருக்கிறோம். முதல் விஷயம், இது கண்டிப்பாக ரெண்டு பேருடைய பரஸ்பரம் வீட்டு சம்மந்தத்தோடு நடக்க போகிற கல்யாணம், அது எனக்கு இப்போவே தெரியுது. பட் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு கரியரில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கீங்க, உடனே பிளேஸ்மெண்ட் கிடச்சிருக்குது, நல்ல வேலைக்கு போங்க. அவரை மோட்டிவேட் பண்ணுங்கள், முதல்ல இந்த மூணு அரியரை கிளியர் பண்ண சொல்லுங்கள். முடிச்சுட்டு நல்ல வேலைக்கு போயிட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க வீட்டில் உங்களை கேட்காம, உங்க வீட்டில் அவரை கேட்காம திருமண ஏற்பாடு பண்ண மாட்டாங்க. 200% ஐ எம் டாம் ஷூர் அபவுட் தட். அப்போ உங்களுடைய உணர்வுகளை என்னங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க, உங்களுடைய விருப்பம் என்னங்கிறத தெரியப்படுத்துங்க. உங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லும் போது இந்த பையனா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. இவர் தான் பையன் அப்படின்னு சொல்லி உங்க வீட்டில் ஃபீல் பண்ணும். அந்த அளவுக்கு அவரை கரியர் வைஸ், அவருடைய அடுத்தடுத்த கட்டங்கள் வாழ்க்கையில மிக முக்கியமான காலகட்டம் இல்லையா, அதெல்லாம் எப்படி அவரை ஷேப் பண்றது, மோல்ட் பண்றது அப்படிங்கறத ஒரு தோழியா இருந்து கூட சொல்லுங்க. ஒரு காதலியா இருந்து சொல்ல வேணாம், ஒரு தோழியா இருந்து சொன்னீங்கனாலே அவர் கேட்டுப்பாரு. அண்ட் அப்படி அவரை மோல்ட் பண்ணி உங்க வீட்டில் கொண்டு போய் நிறுத்தும் போது உங்க வீட்டில் தோணணும், இந்த பையனுக்கு தான் நம்ம பொண்ணை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால மற்ற விஷயத்த எல்லாத்தையும் தூக்கி தூரமா வைங்க. 200% இது கண்டிப்பா நல்லபடியா சந்தோஷமா நடக்கும். அண்ட் இப்போதைக்கு கரியர்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரெண்டு பேருமே வேலைக்கு போகணும், செட்டில் ஆகணும், அண்ட் ரெண்டு பேருடைய வீட்லையும் இதுதான் சரியான ஜோடி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அதை பத்தி மட்டும் திங்க் பண்ணுங்க. ஸ்டேடியம் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சரி 91.1. நான் உங்க ரேடியோ சரி லவ் குரு.